عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين، أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا، صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: من لزم الاستغفار جعل الله له من كل هم فرجا، صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அவர்களுக்கே உரித்தாகுக. ஆமீன். தர்மிநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், பாக்கியத்திற்குரிய அவருடைய குடும்பத்தார்கள், சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், அத்தாபுகள், அவுலியாக்கள், சுஹதாக்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹுவின் பேரருளால் சங்கையான ரமலானில் இரண்டாவது ஜும்மாவில் இரண்டாவது பத்தின் துவக்கத்தை நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். இரண்டாவது பத்து அல்லாஹுவினுடைய பாவ மன்னிப்பை பெறக்கூடிய பத்து என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பத்து தினங்களை அறிமுகப்படுத்தினார்கள். இந்த பத்து தினங்களில் எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் அவன் கை தூக்கி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கட்டும், தௌபா செய்யட்டும். பிற நாட்களில் உள்ள தௌபாவை விட அல்லாஹ் இந்த பத்து நாட்களில் அவனுடைய மன்னிப்பின் வாசலை அனைத்து கதவுகளையும் திறந்து வைக்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பத்து தினங்களை சொல்லி நீங்கள் செய்ய வேண்டிய பிரார்த்தனைகளில் அல்லாஹ் மஃஃபிர்லி ஸுனூபி, யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக என்கிற இந்த துவா இந்த பத்து தினங்களில் விசேஷமாக தரப்பட்டிருக்கிறது. அதே போல அல்லாஹ் மஃஃபிர் லனா துனூபனா வ ஹதாயானா குல்லஹா யா ரப்பல் ஆலமீன், யா அல்லாஹ் என்னுடைய பாவங்கள், குற்றங்கள், தவறுகள் இவைகள் அனைத்தையும் நீ எனக்கு என்னை மன்னிப்பாயாக என்று இந்த வார்த்தையிலையும் பிரார்த்திக்கலாம் என்று ஹதீஸுகளில் பாவ மன்னிப்புக்கான துவாவையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். இறைவன் எல்லா காலமும் மன்னிக்கக்கூடியவன் தான். ரமலானிலே மாத்திரம் ஏன் அதற்கு ஒரு பத்து தினங்களை கொடுத்து மன்னிப்புக்கான பத்து என்று வைக்க வேண்டும்? ரப்பு எந்த நேரத்திலேயும் கை தூக்கினால் மன்னிக்கிறான், அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்தால் மன்னிக்கிறான் என்றெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் ரமலானுடைய இந்த பத்து தினங்களில் அவன் கை தூக்குகிற போது அவனுடைய மன்னிப்பினுடைய விசாலம் வேறு மாதிரி இருக்கிறது. பிற நாட்களிலே நாம் கேட்டு மன்னிக்கப்படாத பாவங்கள் கூட இந்த பத்து தினங்களிலே மன்னிக்கப்படுகிறது. அல்லாஹ் இந்த பத்து தினங்களும் பாவிகளை கழுவி சுத்தப்படுத்தி மீண்டும் அவரை ஒரு சங்கையான மனிதராக ஆக்குவதற்கு தான் இந்த பத்து நாட்கள். ஹதீஸுகளில் நீங்கள் தூக்கத்தில் இருந்து கொஞ்சம் இப்படி பிறண்டு படுத்தாலும் அல்லாஹ் மௌஃபிர்லனா, யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னி என்று சொல்லிப்படுங்கள். இந்த பத்து தினங்கள் முழுவதும் பாவ மன்னிப்புக்காக வேண்டிய களி எட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பொதுவாகவே ரமலான் என்று சொன்னாலே ஒருவனுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும், அதுதான் இங்கே மூலதனம். நாம் அமல் செய்கிறோம், நோன்பு வைக்கிறோம், இரவு தொழுகைகள் தொழுகிறோம், எல்லாம் ஒரு அமல் ரீதியாக வந்தாலும் ரமலானுடைய முழு நோக்கம் எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், இது மட்டும்தான். பொதுவாகவே எழுதுவார்கள், ரமலான் ஒருவனுக்கு கை கொடுத்ததா, சங்கையான ரமலானாக இருக்கிற அமைந்ததா என்பதற்கு ஒரு அடையாளம் உண்டு. அந்த முப்பது நாட்கள் ரமலானிலே இருந்து அந்த ரமலான் போகிற போது இவருடைய பாவங்களை எல்லாம் அது சுத்தம் செய்து விட்டு போயிருக்க வேண்டும்.
அப்படி போயிருந்தால்தான் அந்த ரமலான் அவனுக்கு சங்கையாக இருந்தது என்று அர்த்தம். ரமலானிலேயும் இவர் இருந்து நோன்பும் வைத்திருந்து எந்த விதமான பாவமன்னிப்பும் கிடைக்காமல் அவர் அப்படியே இருக்கிறார் என்று சொன்னால், எத்தனை ரமலான் கடந்தாலும் இந்த ரமலான் அவருக்கு சங்கை இல்லை என்றுதான் அர்த்தம். ஆகவே ஒரு ரமலானுடைய மிக பிரதானமான நோக்கம், நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். அப்படி மன்னிக்கப்பட்டிருந்தால்தான் அந்த ரமலான் நமக்கு சங்கையான ரமலான் என்பதை நாம் கவனத்தில் வைப்போம். ஆகவேதான் இந்த 10 நாட்கள் முழுவதுமாக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும், பாவத்தை ஒத்துக்கொண்டு கேட்க வேண்டும். யாரெல்லாம் நான் பாவம் செஞ்சிட்டேன், இந்த மாதிரி இடங்களில் நான் பாவங்கள் நிறைய செய்து விட்டேன், நான் பாவ மன்னிப்பிற்காக கையேந்துகிறேன், என் பாவத்தை மன்னிப்பாயாக. இந்த ஒரு வாரத்தை போதும் ரப்புல் ஆலமீன் எத்தனை பாவங்கள் இருந்தாலும் அவன் ஒரு பக்கத்திலே அழிப்பதற்கு ரொம்ப சர்வசாதாரணமாக அழித்து விட்டு போய் விடுவான். பாவத்தை ஒத்துக்கொள்வது இது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமானது. அல்லாஹ் பாவிகளை வெறுப்பதில்லை, பாவம் செய்துவிட்டு பிரார்த்திப்பவனையும் வெறுப்பதில்லை. அல்லாஹ் இன்னும் சொல்ல போனால், பாவம் செய்துவிட்டு அந்த பாவத்தின் மூலம் பிரார்த்தித்து அல்லாஹ் என்னை மன்னித்து விடு என்று கை தூக்குகிற போது அல்லாஹ் ரப்பிட மலக்குமாரிடத்திலே சொல்லுகிறான், நாம் அந்த பாவம் செய்த பாவிக்கும் கூட நான் கஃபூரு ரஹீம் என்று தெரிந்திருக்கிறது பார், கையை தூக்கி மன்னிப்பு கேட்கிறான். அவனிடத்திலே சொல்லுங்கள், நான் பாவத்தை மன்னித்து விட்டேன் என்று சொல்லுங்கள். கையை தூக்குகிற எந்த கையையும் அல்லாஹ் வெறுமனே விடுவதே கிடையாது. ஆனா நம்ம வெறுமனே கையை மட்டும் தூக்குறதே கிடையாது. அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்பதற்கென்று நாம் தனியாக கை தூக்கியாக வேண்டும், அழுக வேண்டும், ஒத்துக்கொள்ள வேண்டும், ரப்பிடத்திலே பேச வேண்டும். அந்த கையை நாம் உயர்த்தி கேட்பதுதான் நமக்கு வேலை. அல்லாஹ் எத்தனையோ பாவங்களை எத்தனையோ ரஹமத்துக்களை நம்முடைய கைகளின் மீது வைத்திருக்கிறார். நமக்கு கண்களுக்கு தெரிவதில்லை, அதனால் கை தூக்குவதில்லை. பாவத்தை ஒத்துக்கொண்டு கேளுங்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சுவர்க்கத்திலே இருந்தபோது அல்லாஹ்வினுடைய உத்தரவை மீறினார், பாவம் செய்தார். குர்ஆன்ல இருக்கு. ஷைத்தானும் ஒரு பாவம் செய்தான், சஜிதா செய்ய சொல்லுகிற போது நான் செய்ய மாட்டேன் என்று நின்றான். ரெண்டு பேரும் தான் பாவம் செய்தார்கள். ஆதம் பழத்தை திங்க வேண்டாம் என்ற போது அவர் மீறி தின்றார், அது குற்றமானது. சஜிதா செய் என்று சொன்ன போது நான் ஏன் செய்ய வேண்டும் என்று கேட்டான், இது குற்றமானது. ஆனால் ஆதம் மீண்டும் நபியாக உருவாக்கப்படுகிறார். மலக்குகளின் உஸ்தாதாக இருந்தவன் ரஜீம் என்று விரட்டப்பட்டவன் என்று சொல்லி விரட்டப்படுகிறான். இந்த ரெண்டு பேருடைய பாவிகளுக்கு மத்தியில் எது பிரதானமாக நின்றது என்றால், ஆதம் தவறை ஒத்துக்கொண்டார். ரப்பனா லலம்னா அன்புசனா, என் நப்சுக்கு நான் அநியாயம் பண்ணிட்டேன், தப்பு பண்ணேன், நீ மன்னிச்சிரு. பயிலம் தரஹம்னா, நீ மட்டும் நீ எனக்கு ரஹமத்து செய்யலன்னு சொன்னா, தன் அக்கூடன்ன மினத காசிரீன், கைசேதவாதிகளின் கூட்டத்தில் ஆகிவிடுவோம் யாருலா என்று ஆதம் தவறு செய்தவர் ஒத்துக்கொண்டார். மீண்டும் அவர் நபியாக பூமிக்கு கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறார். சைதா நான் என்ன பாவம் செய்தேன், நான் எப்படி அவனுக்கு சஜிதா செய்ய முடியும்? திரும்ப திரும்ப அவனுடைய பாவத்தில் பிடிவாதமாக இருந்தான். ரஜீம் என்கிற பெயர் அவனுக்கு உண்டு. எல்லா காலத்திலேயும் சுவர்க்கத்தை விட்டு விரட்டப்பட்டவன், அல்லாஹுவின் அருளை விட்டு விரட்டப்பட்டவன், அல்லாஹுவின் மன்னிப்பை விட்டு விரட்டப்பட்டவன். இங்கையெல்லாம் பாவங்கள் செய்கிறது குற்றமல்ல, அப்படி செய்த பாவத்திலே அவன் ஒத்துக்கொண்டு அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து விட்டால் உலகத்தில் அவன் சிறந்த மனிதனாக போய்விடுகிறான் என்பதற்கு உதாரணமாக ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும், செய்த பாவத்தை நியாயப்படுத்தி பேசுபவன் எல்லா காலத்திலையும் ரஜீம் என்கிற பட்டியலில் இருப்பான் என்கிற உதாரணத்தையும் திருக்குறான் நமக்கு சொல்லி வைக்கிறது. பாவ மன்னிப்பு எல்லா காலத்திலையும் ஒரு முஸ்லீமுக்கு நபிசல்லாஹிலும் கற்றுக் கொடுத்தார்கள். பாவம் செஞ்சிட்டா மட்டும் அஸ்தவகிருந்தா அஸ்தவகிருந்தா இது இல்லை, ஒரு நன்மை செய்தாலும் நாயகம் கற்றுக் கொடுத்தார்கள். 5 வகுப்பு நேர தொழுகையை தொழுது விட்டு நபிசல்லா அலை செல்லம் சலாம் கொடுத்து விட்டு சலாம் கொடுத்த உடனே சொல்லுகிற வார்த்தை அஸ்தவகிருல்லாஹு அலீம் அஸ்தவகிருல்லாஹு அலீம் 3 தடவை சொல்லுவார்கள்.
ஆனா தொழுதை விட்டு விட்டு என்ன பாவம் மன்னிப்பு? நபிசல்லா அலைஹிஸ்ஸலாம் தொழுததற்கு பிறகு முதல் வார்த்தை அல்தௌஃபிருல்லாஹ், யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னிச்சிரு. தொழுகையில் என்ன பாவம்? எழுதுவார்கள், தொழுகை நிற்கிற போது ஏதாவது சிந்தனை வந்திருக்கலாம், இந்த தொழுகை ஏதாவது ஓட்டை உரசலாயிருக்கலாம், ஏதாவது ஒரு தவறு செய்திருக்கலாம். நீ தொழுகு முடிச்சோடனே அல்தௌஃபிருல்லாஹ் சொல்லிடு, அந்த பாவ மன்னிப்பு தொழுகையில நீங்கள் ஏற்படுத்திய குறைகளுக்கு அது நிறைவாக போய் வந்து விடும் என்று எழுதுகிறார்கள். நரிசலல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல அமல் செய்து முடித்தாலும் பாவம் மன்னிப்பை சொல்லிக் கொடுத்தார்கள். அப்ப ஒரு பாவம் செய்கிற நாம் எவ்வளவு தூரம் பாவம் மன்னிப்பில் இருக்க வேண்டும் என்பதை கவனத்தில் வைக்க வேண்டும். ஹதீஸில் இருக்கிறது, நரிசல்லா அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு நாளைக்கு நான் 100 தடவை எல்லா இடத்திலே பாவம் மன்னிப்பு தேடுகிறேன். காலையில் 100 தடவை, மாலையிலே 100 தடவை, 70 தடவை பாவம் மன்னிப்பு தேடினேன் என்று ஹதீஸ் இருக்கிறது. எப்போது அல்லாஹ் எல்லா பாவத்தையும் நாயகமே உங்களுக்கு மன்னித்து விட்டேன் என்று வருகிறதோ அப்போது 100 மாறுகிறது இஸ்திக்ஃபார். 100 தடவை யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னித்து விடு, அஸ்தவஃபிருல்லாஹுல் அலீம், அஸ்தவஃபிருல்லாஹுல் அலீம் என்று உலகத்தில் ஆக புனிதருடைய வாயிலிருந்து வருகிறது என்று சொன்னால், அந்த பாவ மன்னிப்பு பாவிகளின் வாயிலிருந்து தான் வர வேண்டும் அல்ல, பெரும் பெரும் அன்பியாக்களின் வாயிலிருந்தும் கூட அது வந்திருக்கிறது. நம்முடைய வாயில் அதிகமான பாவ மன்னிப்பை ஒரு மனிதன் கேட்டால், ஹதீஸுகளிலேயும் குர்ஆனிலேயும் பாவ மன்னிப்பு இஸ்திஃபாரை ஒருவர் அதிகம் ஓதினால் நான் என்னென்ன அருள் பாக்கியங்களை கொடுப்பேன் என்று திருக்குர்ஆனின் ஒரு பட்டியலே அல்லாஹ் போடுகிறார். நீங்கள் மட்டும் என்னிடத்தில் இஸ்திஃபார் பாவ மன்னிப்பை தொடர்ந்து நீங்கள் கேட்டுக்கொண்டே வந்தால் உங்கள் பாவங்களை எல்லாம் நான் தொடர்ந்து மன்னிக்கிறேன் என்பது இங்கே செய்தி அல்ல. உங்கள் பாவங்கள் எல்லாம் இங்கே மன்னிக்கப்படுகிறது என்பது மாத்திரம் செய்தி அல்ல, அல்லாஹ் அருள் பாக்கியத்தை சொல்லுகிறான். இவரு சில சமாக அழைக்கிறாராம், நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொருவரும் நீங்கள் இஸ்திஃபாரை அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தால் உங்களுடைய ஊருக்கு தடைப்படுத்தி வைத்திருக்கிற மலையை உங்களுக்கு நான் கொடுப்பேன். இது குர்ஆனுடைய வார்த்தை. மாதம் மும்மாரி பெய்யும் என்று சொல்லுகிறான் அல்லாஹ். இஸ்திஃபாரை ஒவ்வொரு மனிதரும் உங்களுடைய ஊரில் நீங்கள் ஓத துவங்கினால், நின்றால் படுத்தால் அவ்வப்போது அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை பரவலாக நீங்கள் கேட்டுக்கொண்டே இருந்தால் உங்கள் ஊருக்கு நாங்கள் தடுத்து வைத்திருக்கிற மழை பெய்யும். அல்லாஹ் அடுத்து சொல்லுகிறான், உங்களுக்கு செல்வங்களையும் ஆண் மக்களையும் நாம் உங்களுக்கு தருவோம். செல்வத்தை கொடுப்பதும் ஆண் மக்களை ஆண் வாரிசை கொடுப்பதும் நாம் அவர்களுக்கு கொடுப்போம். மலை கொடுப்போம், உங்கள் வாழ்வாதாரத்திற்கு செல்வத்தையும் ஆண் வாரிசுகளையும் கொடுப்போம். ஜல்லக்கும் ஜன்னாத்தின் நீர் ஊற்று ஓடக்கூடிய தோட்டங்களை உங்களுக்கு நாம் கொடுப்போம். வெறும் தோட்டம் மட்டுமல்ல, வானம் பார்த்த பூமியாய் கரிசல் காடு அல்ல, பசுமையான செல்வங்களை, நீர் ஊற்று ஓடிக்கொண்டே இருக்கிற ஒரு மிகப்பெரிய பசுமையான செல்வங்களை உங்களுக்கு நாம் கொடுப்போம். அல்லாஹ் இந்த மூன்றையும் தொடர்ந்து சொல்லுகிறான். பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருப்பவர்களுக்கு பாவம் மட்டும் மன்னிக்கப்படுவதில்லை, வானத்தின் ஓட்டமும் பூமியின் ஓட்டமும் இவருடைய செல்வத்தின் விசாலமும் இந்த மூன்றையும் நாம் அவர்களுக்கு திருப்பி திருப்பி திறந்து விடுவோம் என்பது அல் குர்ஆன் சொல்லுகிற வேத வாக்காகும். நாம் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை திரும்ப திரும்ப கேட்க வேண்டும் என்பதுதான் அல்லாஹ் இது போன்ற கோரிக்கைகளை முன்வைக்கிறான். ஹதீஸுகளிலே நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், பாவ மன்னிப்பிற்காக வேண்டி எப்போது ஒரு அடியான் கை தூக்கினாலும் ரப்பு அந்த மனிதனை ஆழமாக பார்க்கிறான். என் அடியான் எடுத்து கை தூக்குறான், என் ரப்பு ரப்பு என்று சொல்லி அவன் கை தூக்குகிறான். பாவ மன்னிப்புக்காக வேண்டி அவன் 2 வார்த்தை கேட்டு விட்டால் அல்லாஹால் அந்த பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறான் என்றெல்லாம் நபிசல்லா அலைஹி வஸல்லம் ஹதீஸுகளிலே ரொம்ப புலனாய்வோடு சொல்லுவார்கள். ஹதீஸில் எப்படி இருக்கிறது, மன் நஜிமல் இஸ்திஃபார், எவர் ஒருவர் பாவ மன்னிப்பை பற்றி பிடித்து கொண்டாரோ. பாவ மன்னிப்புனா என்ன? 2.5 காய் தௌபா செய்யறது தொழுகையில், தௌபா நபில் 2.5 காயத்து, 2.5 காயத்து தொழுகுது, அஸ்தவஃபிருல்லாஹ் அலீம், அஸ்தவஃபிருல்லாஹ், என்னென்ன வார்த்தைகள் இருக்கிறதோ அல்லாஹ்வுடைய அந்த கலிமாக்களை சொல்லி அதற்கு பிறகு துவா செய்து, யா அல்லாஹ் என் வாழ்க்கையில் இந்த பாவம் எல்லாம் நான் செஞ்சிருக்கிறேன்,
இந்த பெரும்பாவம் எல்லாம் செஞ்சிருக்கிறேன். அல்லாவுக்கு தெரியாத ஒண்ணும் இல்ல, நம்ம வாயில ஒத்துக்கணும் அல்ல எதிர்பார்க்கிறான். கோர்ட்ல நிக்கிற போது கொலை செஞ்சுட்டேன்னு மட்டும் சொல்றதுல, நீ கொலை செஞ்சியா? ஆமா செஞ்சேன். இந்த வாயில ஸ்டேட்மெண்ட் வரணும். இந்த ஸ்டேட்மெண்ட் அல்ல எதிர்பார்க்கிறான், நான் இந்த பாவம் செஞ்சுட்டேன், இந்தந்த பொருளை எடுத்துட்டேன், இந்த மாதிரி அநியாயம் பண்ணிட்டேன். நிறைய பாவங்கள், எக்கச்சக்கமான பாவங்களை நாம் செய்து வைத்திருக்கிறோம். அத்தனை பாவத்தையும் அல்லாஹ்விடத்தில் சொல்லி அழுகுங்கள், அழுகை வரவிட்டால் அழுகதை போட நடியுங்கள் என்று சொல்லுகிறார்கள் சல்லல்லாஹு செல்லம். ஆக உயர்ந்த ரப்புல்லானுக்கு முன்னால் நீங்கள் கை கூக்கி அழுகுங்கள், அழுகை உள்ளாலும் நீங்கள் அழுவதை போல நடியுங்கள். ரப்புக்கு நடிக்கக்கூடிய காரியம் என்று தெரிந்தாலும் அல்லாஹ் பாவத்தை மன்னிக்கிறான். இவன் நடிக்கிறான் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, ரப்புக்கு தெரியும் இவன் நடிக்கிறான், இருந்தாலும் பாவத்தை மன்னிக்கிறான். நிசல்லாலே செல்லம், இவர் ஒருவர் இந்த பாவ மன்னிப்பு கேட்பதை அல்லாஹ்விடத்திலே தனக்குத்தானாக அவர் கடமையாக்கி கொண்டாரோ, மல்லஜிமல் இஸ்திஃபார், உறுதியாக இந்த பாவ மன்னிப்பை பற்றி பிடித்து கொண்டாரோ, ஜஅலல்லாஹு லஹு மின் குல்லி ஹம்மின் ஃபரஜா, பாவ மன்னிப்பை தொடர்ந்து கேட்டுக்கொண்டு வரக்கூடியவருக்கு ஒவ்வொரு கவலையையும் நாம் சந்தோஷமாக மாற்றிக்கொண்டே வருவோம். இது ஹதீஸில் நபிசல்லாலே செல்லம் சொல்ற வார்த்தை. அல்லாஹும் பொய் சொல்ல மாட்டான், அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் பொய் சொல்ல மாட்டார்கள். ஒவ்வொரு கவலையும் அவருக்கு சந்தோஷமாக மாறும். கெட்டு போன உணவு அது குப்பைக்குத்தான் போகும், இது விதி. கெட்டு போன உணவு மீண்டும் நீங்கள் சாப்பிடுவதற்கு தோதுவாக மாற முடியும் என்றால் நம்ப முடியாது. அதே மாதிரி தான் கவலை எல்லாம் சந்தோஷமாக எப்படி மாறும், ரப்புல் ஆலமீன் மாற்றுவார்கள். நாம் நினைத்தால் எதையும் மாற்றுவோம். உதயர் அலைஹிஸ்ஸலாம் கெட்டு போகாமல் சாப்பாடை 100 வருடம் பாதுகாத்தவனுக்கு, இறந்து போன கழுதையை கொண்டு வந்து அப்படியே நிறுத்தியவனுக்கு அல்லாஹ்விற்கு எதுவும் சாத்தியம். உங்கள் கவலையை கொடுத்தவன் அவன், அந்த கவலையை சந்தோஷமாக அவனால் மாற்ற முடியும். உலகத்தில் யாரும் சந்தோஷத்தை கவலையாக, கவலையை சந்தோஷமாக மாற்ற முடியாது. நபிசல்லா அலைஹிஸ்ஸலம் சொல்லுகிறார்கள், இஸ்திஃபாரை பற்றி பிடித்தவனுக்கு ஒவ்வொரு கவலையும் மின் குல்லி ஹம்மின் ஃபரஜா, பெரும் பெரும் கவலையெல்லாம் உங்களுக்கு சந்தோஷமாக அல்லாஹ் மாற்றுவான். இரண்டாவது மின் குல்லி வையின் மஃபரஜா, ஒவ்வொரு நெருக்கடியான காலங்கள் வருகிற போதெல்லாம் அதிலிருந்து தப்பிக்கக்கூடிய வழிகளை நாம் திறந்து விடுவோம். எத்தனை எத்தனை பேர் நெருக்கடியில் மாட்டிக்கிறாங்க, பெரும் பெரும் கோடீஸ்வரர்கள் கடலிலே மாட்டுகிற போது தப்பித்து வெளியே வர முடியாமல் தூக்கிலே தூங்குகிறாங்க, அட்டாக்கிலே போய் விடுகிறாங்க. இந்த நெருக்கடியிலிருந்து நான் வெளியே வந்தாகணும், மன உளைச்சலிலேயே போய் விடுகிறாங்க. கவலையும் சரி, நெருக்கடியான காலமும் சரி, எவ்வளோ பெரிய பெரும் பெரும் பலம் கொண்ட மனிதர்களையும் சாய்த்து விடும், கவலை சாய்த்து விடும், நெருக்கடி சாய்த்து விடும். அல்லாஹ் சொல்லுகிறான், நீ தொடர்ந்து மன்னிப்பு கேட்டு கொண்டு வா, கவலையை எல்லாம் நாம் உனக்கு மகிழ்ச்சியாக மாற்றுகிறேன். இஸ்திஃபார் என்கிற பாவ மன்னிப்பை தொடர்ந்து செய்து கொண்டு வா, ஒவ்வொரு நெருக்கடியான காலம் வருகிற போது உன்னை காப்பாற்றுவதற்கு நான் வழி சொல்லுகிறேன். தொடர்ந்து பாவ மன்னிப்பு கேட்டு கொண்டு வா, அறியாத புறங்கள் எல்லாம் உனக்கு ரிசுக்கை நான் உனக்கு வழிவகை செய்கிறேன். இது மூன்றையும் நபிசல்லா அலைஹி வஸல்லம் பாவ மன்னிப்பை தொடர்ந்து அல்லாஹ்விடத்திலே கேட்டுக்கொண்டே வரக்கூடியவர்களுக்கு இந்த பாக்கியம் எல்லாம் அவர்களுக்கு இருக்கிறது என்று நபிசல்லா அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஹதீஸுகளிலே சின்ன சின்ன காரியங்களை எல்லாம் நாம் செய்கிற போது அந்த உம்மத்திற்குண்டான ஒரு சிறப்பு என்று தெரியுமா, பாவத்தை எல்லாம் மன்னிக்கிறது. ஏன், இந்த உம்மத்து தான் நிறைய பாவம் செய்யும் ரப்புக்கு தெரியும். முன்னாடி வாழ்ந்த பெரும் பெரும் ஆது சமூது கூட்டம் எல்லாம் அவர்களெல்லாம் பெரிய குற்றம் எல்லாம் செய்யவில்லை. என்ன குற்றம் செஞ்சிருப்பாங்க, வந்திருக்கிற நபிமார்களை கண்ணியப்படுத்துன்னு நல்லா சொல்லியிருப்பாங்க, கண்ணியப்படுத்த மாட்டாங்க. அவங்க சொல்றத நம்புன்னு சொல்லுவான், நம்ப மாட்டாங்க. இந்தந்த காலங்களில் போய் நீ மீன் பிடிக்காதன்னு நல்லா சொல்லுவான், அதை செஞ்சிருப்பாங்க. இந்த சின்ன சின்ன ஒரு ஒரே ஒரு பாவத்தை செய்ததற்குத்தான் உலகம் அழிக்கப்பட்டிருக்கிறது, உலகம் பிறட்டப்பட்டிருக்கிறது, கல்மாறி புரிந்திருக்கிறது, நெருப்பு மாறி எல்லாம் புரிந்திருக்கிறது. பெரும் குற்றம் அல்ல, விபச்சார குற்றம் அல்ல, ஒரு வார்த்தையை மீறி போயிருப்பார்கள். ஆனால் இந்த உம்மத்து செய்யாத குற்றம் இல்லை, அவ்வளவு குற்றத்தையும் செய்திருக்கிறது. அதனால தான் இந்த உம்மத்து டெக்னாலஜியான காலத்தில் வரும்னு அல்லாஹ்வுக்கு தெரியும்.
ஒரு மொபைல் போன் ஒண்ணு போது இந்த உம்மத்துக்கு நரகத்துக்கு போறதுக்கு. வேற எந்த உம்மத்து இவ்வளவு டெக்னாலஜியை பயன்படுத்தியதா நமக்கு தெரியல. இவ்வளவு இவ்வளவு இவர் சும்மா நிக்கிறாரு, படிக்கட்டை அவர் அப்படி தூக்கிட்டு போகுது மேல எஸ்கலேட்டருங்கிறாங்க. இவர் அப்படி நின்று ஒரு ரூம்குள்ள நிக்கிறாரு, அடுத்தடுத்த ஃப்ளோருக்கு கொண்டு போகுது லிஃப்ட்டுங்கிறாங்க. எந்தெந்த உம்மத்து எல்லாம் பயன்படுத்துச்சு? இப்படி ஒரு செல்போன் வச்சுக்கிட்டு அவர் என்னென்னமோ வேலை செய்யறாரு. ஏதாவது ஒன்று அமுத்துறாரு, எங்கேயோ ஒரு நாட்டில இருந்து வீட்டுக்கு பார்சல் வருது. அனைத்து விஷயத்தையும் ஒரு சின்ன மொபைல் போனுக்குள்ள அடைச்சிடணும் இல்லையா? ஆது சமூக கூட்டம் ஏதாவது மொபைல் யூஸ் பண்ணுச்சா? இல்லை இதுக்கு முன்னாடி மூசா ஈசா அவர்கள் எல்லாம் ஏதாவது மொபைல் யூஸ் பண்ணாங்களா? ஒன்றும் இல்லை. இந்த உம்மத்து டெக்னாலஜியில் ரொம்ப விரிவாக வரும்னு அல்லாஹ்வுக்கு தெரியும். அதனால பாவங்கள் நிறைய கிளை பரப்பி வைத்திருக்கிற காலத்தில் இந்த உம்மத்திற்கு நிறைய பாவ மன்னிப்பு அவசியம் என்றும் அல்லாஹ்வுக்கு தெரியும். அதனால தான் இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் நிற்கிறது நடக்கிறது போதெல்லாம் பாவத்தை மன்னிக்கிறதுக்காக சில விஷயங்கள் அல்லாஹ் சொல்லியிருக்கான். ஹதீஸில் உபிரல்லாஹு மா தக்கத்தமம் இன் தன்பிகி, இந்த விஷயத்தெல்லாம் நீங்க செய்யுங்க, உங்க பாவத்தை மட்டுமல்ல முன்னாடி செஞ்ச பாவத்தையும் நம்ம மன்னிச்சிடுறோம்னு அல்லாஹ் சொல்றான். ஹதீஸில் அப்படி நிறைய இருக்கு. ஃபஸ்ட்டு இந்த ஹதீஸினுடைய எங்கையெல்லாம் இருக்கு நீங்கள் போய் தேடி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இமாம் தொழுகையில் அல்ஹம்து சூரா ஓதி, இந்த அல்ஹம்து சூராவுக்கு பிறகு ஆமீன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த ஆமீனில் எத்தனை பக்கம் சத்தம் போட்டு சொல்லலாமா, தொண்ட கிளியை கத்தலாமா என்றெல்லாம் இல்லையா? அல்ஹம்து சூராவுக்கு பிறகு வலவாலின் ஆமீன், அவருடைய காதுக்கு அந்த ஆமீன் கேட்குற அளவுக்கு சொன்னால் போதும். இமாம் ஓடுகிற சத்தத்தை விட ஒரு ஒரு பின்னாடி உள்ள ஒரு சத்தத்தை உயர்த்தினால் அது கூடாமல் போய்விடும். சட்டத்தை புரிஞ்சுக்கணும். ஆமீன், இவர் காதுக்கு கேட்கிற அளவுக்கு சொன்னால் போதும் இந்த சத்தம் தான். இந்த வலவாலீனுக்கு பிறகு ஒருவர் ஆமீன் என்று ஒருவர் சொன்னால் ஹதீஸில் இருக்கிறது, ஃபமன் வாஃபக தஅமீனுஹு தஅமீனல் மலாயிகா, இவருடைய ஆமீனும் மலக்குமார்களும் ஆமீன் சொல்லுகிறார்கள், இந்த ஆமீனும் ரெண்டும் ஒன்றாக சேர்ந்து விட்டால் அந்த மனிதனுக்கு உபிரலகுமா தக்கத்தமனின் தன்பிகி, அந்த இடத்திலேயே அவர் முன்னால் செய்த பாவமெல்லாம் மன்னிக்கப்படுகிறது. அலுந்து சொல்றதுக்கு பின்னாடி ஆமீன் ஒரு சின்ன விஷயத்த இவர் காதுக்கு கேட்கறது மாதிரி, இமாம் ஓடுறதையே குறைச்சி விடுற மாதிரி ஆமீன் சொல்றாங்கன்னு அந்த ஆமீன் அல்ல. ஒரு ஆமீன் ஒரு வார்த்தையை சொன்னோம்னு சொன்னா அது மலக்குமார்களுக்கு தோது அந்த ஆமீன் அமைஞ்சிட்டா இவருடைய பாவத்தை எல்லாம் அல்லாஹ் மன்னிக்கிறான் மட்டுமல்ல முன்னாடி செஞ்ச பாவம் மன்னிக்கப்படுது. ஒரு நாளைக்கு அஞ்சு நேரம் ஆமீன் சொல்றோம்னா இந்தந்த அளவுக்கு அல்லாஹ் பாவத்தை மன்னிக்கிறான்னு பாருங்க. ஹதீஸில் லைலத்துல் கத்ர் இரவிலே ஒருவர் நின்று வணங்கி அவர் துவா செய்தால் ரூபிர லகுமா தக்கத்தன் தம்பிகி, அந்த வருடத்தில் அவர் செய்த எல்லா முன்னாடி பின்னாடி பாவமும் மன்னிக்கப்படுது. இது ரெண்டு. ரமணாலில் பகலிலே நோன்பு வைக்கிறார், இரவிலே நின்று தொழுகிறார், தராவிக்கு தொழுகிறார், தகஜத்து தொழுகிறார், கியாமுல்லைல் தொழுகிறார். பகலிலே நோன்பும் இரவிலே அவர் நின்று தொழுகிற தொழுகையும் எவர் ஒருவர் இந்த செய்தியை அவர் ரமணாலிலே செய்கிறாரோ உபிர லகுமா தக்கத்தமின் தம்பிகி, அவருடைய முன்னால் செய்த எல்லா பாவத்தையும் அதில் அல்லாஹ் மன்னிக்கிறார். ஹதீஸில் அடுத்து வருது, தொழுகையில் சனி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று இமாம் சொல்லி எந்திரிக்கிற போது அல்லாஹும்மா ரப்பனா லகல் ஹம்து, இந்த வார்த்தையை பின்னால் நிற்கிற ஒவ்வொருவரும் சொல்லியாக வேண்டும், இமாமும் சொல்லியாக வேண்டும். ஹதீஸில் இந்த வார்த்தை வருது, ரப்பனா லகல் ஹம்து ஹம்தன் கசீரன் துயிபன் முபாரக்கன் ஃபி, இந்த நன்மையை எடுப்பதற்கு 30க்கும் மேற்பட்ட மலக்குகள் போட்டி போடுகிறார்கள் என்று சொன்னார்கள் சொல்லா அலை செல்லம். இந்த ஒரு நன்மையை பதிவு செய்வதற்கு தள்ளும் உள்ளு நடக்கிறது, சண்டையே வராத மலக்குகளுக்குள் சண்டை வருகிறது. ஒரு வார்த்தை எடுத்துட்டு போறதுக்கு சமி அல்லா லிமன் ஹமிதா என்கிற வார்த்தைக்கு பிறகு ரப்பனா லக்கல் ஹம்து, இந்த ஒரு வார்த்தையை சொன்னால் மலக்குகளும் இந்த வார்த்தையை சொல்லுகிறார்கள், இந்த ரெண்டு வார்த்தையும் ஒன்றாக சேர்ந்து விட்டால் உபிர லகுமா தக்கத்தமம் என் தம்பிகி, இவருடைய எல்லா மூம் செஞ்ச பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். அஞ்சாவது, ஒருவர் பள்ளி வாசலுக்கு வந்து உலு செய்கிறார் அல்லது ஒது செய்துவிட்டு வருகிறார், பள்ளிவாசலுக்குள்ளே வந்து ரெண்டரை காய்த்து தொழுகிறார், மஸ்ஜித் நபரியில் அதாவது மஸ்ஜிதில் காணிக்கை தொழுகையாக அவர் ரெண்டரை காய் தொழுகிறார், அல்லது முன் சுண்ணத்தோ பின் சுண்ணத்தோ ஏதாவது தொழுகிறார், தொழுது விட்டு அவர் தொழுகைக்காக காத்திருக்கிற அந்த நேரம் எதுவும் பேசாமல் பள்ளியின் அதபுகளை கவனித்து அவர் காத்து உட்கார்ந்திருக்கிற அந்த நேரமெல்லாம் அவருடைய முன் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னித்து விடுகிறார். ஹதீஸில் வரக்கூடிய வார்த்தை
ஆறாவது செய்தி, காலையிலேயும் மாலையிலேயும் ஒருவர் சுபஹான் அல்லாஹி வபிஹம் திகி வ சுபஹான் அல்லாஹி வபிஹம் திக, இந்த ரெண்டு வார்த்தை சஹீஹில் புகாரியில வரக்கூடிய கடைசி ஹதீஸில் தான். கடல் நுரை அளவுக்கு அவர் பாவத்தை சேர்த்து வைத்திருந்தாலும் இந்த வார்த்தையை அவர் 100 தடவை காலையில் சொல்லட்டும், அனைத்து பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். இந்த வார்த்தையை 100 தடவை ஓதுகிறார், அவருடைய முன் செய்த பாவத்தை எல்லாம் இந்த வார்த்தை துடைத்து சுத்தமாக்கி விடுகிறது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். 7வது செய்தி, நோயுற்று இருக்கிற ஒரு மனிதனை இவர் நோய் விசாரிக்க செல்லுகிறார். நோய் விசாரித்து அவருக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு வருகிறார். இவருக்கு 70,000 மலக்குகள் இவருடைய பாவத்தை மன்னிக்க சொல்லி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கிறார்கள். இவர்கள் பிரார்த்திக்கவில்லை, ரப்பு அப்படி வைத்திருக்கிறார். நோயாளிகளை யாரு போய் சந்தித்தாலும் 70,000 மலக்குகளுக்கு வேலை என்ன தெரியுமா, எங்கெல்லாம் நோயாளிகள் முலாக்காத்து செய்யப்படுகிறார்களோ சந்திக்கப்படுகிறார்களோ உடனடியா இந்த 70,000 மலக்கு துவா செஞ்சிட வேண்டியதுதான். இவர் பாவத்தை மன்னிச்சு, இவர் பாவத்தை மன்னிச்சு, அல்லாஹ் முன் செஞ்ச பாவத்தை எல்லாம் இந்த நோயாளியை நலம் விசாரிக்க வந்தவனுக்கு அல்லாஹ் மன்னிப்பு தருகிறான், முன் செய்த பாவமெல்லாம் மன்னிக்கப்படுகிறது. 8வது செய்தி, 2 முஸ்லீம்கள் சந்தித்து கொண்டு சலாம் சொல்லி இருவரும் கை முசாபகா செய்கிறார்கள். முசாபகா செய்துவிட்டு பிரிகிறார்கள். கபுலை தஃபர்ரகா, இந்த ரெண்டு பேரும் முசாபகா செய்து இவர்கள் பிரிவதற்கு முன்னால் ரெண்டு பேருடைய சிறிய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. முன் செய்த எல்லா சின்ன பாவத்தையும் அந்த இடத்திலேயே அல்லாஹ் மன்னிக்கிறான். கை தூக்கி நாம் துவா செய்யல, இஸ்திஃபார் ஓதல, ரப்பே மன்னிந்து கேட்கல, இவர் முசாபகா செய்துவிட்டு பிரிகிறார். இந்த ரெண்டு பேர் பிரிவதற்கு முன்னாலும் ரெண்டு பேருடைய சிறிய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொன்னார்கள், இதற்கு இந்த தன்மை உண்டு என்று சொன்னார்கள். முசாபகா இன்னைக்கெல்லாம் நம்ம செய்யறதே இல்லை. உலமாக்கள் மட்டுமல்ல, நம்ம யாரும் எந்த முஸ்லீம் சந்தித்தாலும் சலாம் சொல்லி முசாபகா செய்வது. இன்னைக்கெல்லாம் முசாபகா செஞ்சிட்டோம்னா இவங்க புலக்கி தெரியாத மாதிரி பார்க்குறாங்க. ஏன்னா இன்னமும் முசாபா பண்ணிக்கிட்டுன்னு அந்த காலத்தில் இருக்கிறாரு இவர். நம்ம அப்படி நினைக்கக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை யார் தரம் தாழ்த்தி விமர்சிக்கிறார்களோ அல்லது தரம் தாழ்த்தி தனக்குத்தானாகவே நினைக்கிறார்களோ ஈமான் ரிப்பேரில் இருக்குன்னு அர்த்தம். இந்த ஈமான் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சுன்னத்தை அது செய்கிற போது நமக்கு நன்மை மட்டுமல்ல பாவமெல்லாம் மன்னிக்கப்படுகிறது. இது இந்த இத்தனை பாவத்தையும் அல்லாஹ் ஏன் மன்னிக்கிறான்? ஒரு சின்ன சின்ன விஷயத்துல அல்லாஹ் நமக்கு ஏன் இவ்வளவு முன் செய்த பாவத்தை மன்னிக்கிறான்டா? இந்த உம்மத்து நிறைய பாவம் செய்யணும்னு அல்லாஹ்வுக்கு தெரியும். கையில வைத்திருக்கிற மொபைல் போன்ல இருந்து துவங்கி நாம் வைத்திருக்கிற ஏகப்பட்ட டெக்னாலஜி, இந்த காலம், எல்லா சூழலும் நமக்கு அப்படித்தான் இருக்கிறது. தப்பும் சாகசி இல்லா அலா சுரார் என்ன, ஒரு காலம் வரும் எல்லா மக்களும் கெட்டவர்களாகவே இருப்பார்கள். இது ஹதீஸ்ல வரக்கூடிய வார்த்தை. அல்லாஹ் அஷ்ரார் என்னார், ஆக மோசமாக இருப்பார்கள். தொழுகையாளியும் தொழுகை இல்லாதவனும், ஓதியவர்களும் ஓதாதவர்களும், படித்தவர்களும் படிக்காதவர்களும், ஆண் பெண் எல்லாம் மோசமான காலத்தை நோக்கி துன்யா போகும். அப்ப மோசத்தை நோக்கி போகிற துன்யாவில் இந்த உம்மத்திற்கு இது போன்ற பாவ மன்னிப்புகளை ரொம்ப தந்தாக வேண்டும். சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் முன் செய்த பாவத்தை எல்லாம் அல்லாஹ் மன்னிக்கிறான் என்று சொன்னால் நம்ம இந்த அமல்களை செய்வது மட்டுமல்ல அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கவும் வேண்டும், மன்னிக்கப்படுவதற்கு அல்லாஹ்விடத்திலே தௌபாவும் செய்ய வேண்டும். ஹதீஸுகள்ல தஹஜ்ஜத்து நேரம், குர்ஆன்ல தஹஜ்ஜத்து நேரம்னு கூட சொல்லல, பில் இஸ்ஹார், சஹர் நேரம்ங்கிறான். ஏன்னா இந்த ரமலான்ல சஹர் நேரத்துல எல்லாருமே எந்திரிப்பாங்கன்னு அல்லாஹ்வுக்கு தெரியும். தஹஜ்ஜத்து நேரம் தான் சஹர் நேரம். தஹஜ்ஜத்து நேரம்னு கூட அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற, வல் முஸ்தஃபிரீன பில் அஸ்ஹார், சகர் நேரத்தில் அவர்கள் பாவ மன்னிப்பு தேடுவார்கள். தகஜத்து நேரம் சொல்லியிருந்தேன்னா மற்ற எல்லா தகஜத்தையும் ரமணான் அல்லாத காலத்திலையும் கூட அவங்க எந்திரிக்க வேண்டியிருக்கும். ஆனால் சகர் நேரம் பாருங்க, ஒருவர் சகர் சாப்பிடுவதற்கு எந்திரிக்கிற போது தகஜத்து தொழுதுட்டு அவர் அல்லாஹ்விடத்திலேயே அல்லாஹ் எனக்கு பாவத்தை மன்னிச்சிரு, அஸ்தௌஃபிருல்லாஹு அஸ்தௌஃபிருல்லாஹ் இந்த மாதிரி வார்த்தைகளை எல்லாம் சொல்லி அல்லாஹ்விடத்திலே அவர் பாவ மன்னிப்பு தேடுறதா சொன்னால் அந்த நேரம் பாதிகளை சுத்தப்படுத்துகிற நேரம். சகரிலே மன்னிக்கப்படாத எந்த குற்றமும் கிடையாது. அல்லாஹ் அந்த அளவிற்கு அந்த நேரத்திலே மன்னிப்பு தருகிறார். சகர் நேரத்திலே அவர்கள் நல்லடியார்கள். யார் சகரின் போது மன்னிப்பு தேடுவார்கள், இஃப்தாரின் போது மன்னிப்பு தேடுவார்கள், படுக்கைக்கு போகிற போது மன்னிப்பு தேடுவார்கள்,
எழுகிற போது மன்னிப்பு தேடுவார்கள். இந்த நாலு நேரத்தில் அவன் மன்னிப்பு தேடினால் போதும், அல்லாஹ் ரொம்ப விதமான அவனிடத்தில் மகிழ்ச்சி அடைகிறான், பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு கடைசியா வந்த சூரா என்ன தெரியுமா? இந்த சூரா ஆயத்துன்னு இருக்கு, இந்த ஆயத்தல்ல, அது தனியா இருக்கு. சூரா குல்ஹுவல்லாஹு ஒரு சூரா, குல் அஊது பிரபில் ஃபலக் ஒரு சூரா. இப்படி ரசூல்லாவுக்கு திருக்குறான்ல 114 சூரா வந்திருக்கு இல்லையா? ரசூல்லாவுக்கு வந்த கடைசி சூரா நமக்குலாம் தெரியும், இதா ஜாரன சூருல்லாஹுல் ஃபத்ஹ், சின்ன சூரா. இந்த சூரா தான் பெருமானாருக்கு கடைசியா வந்த மொத்தமான சூரா இது. இந்த சூரா இறங்கின போது நமக்கு தெரியும், மஸ்ஜித் நபவியில அஜத் அவுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய ரெண்டு கால்களுக்கு மத்தியில முகத்தை வச்சுக்கிட்டு தேம்பி தேம்பி அழுதாங்க. ஒரே அழுக, சகாபாக்கிறதுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம். இதாஜாக நசுருல்லாஹி வல் ஃபத்ஹு, அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் வந்து விட்டால். இதாஜாக நசுருல்லாஹி வல் ஃபத்ஹு ஒரு ஆய் தன்னாச எந்த குழுவும் தீதியில்லாகி அஃவாஜா, அல்லாஹின் மார்க்கத்தில் தொடர்ந்து அணி அணியாக சேர ஆரம்பித்து விடுவார்கள். இந்த ஆயத்தை வந்தனே நல்ல விஷயம் தானா? இனி எல்லாருமே முஸ்லீம் ஆயிடுவதுன்னு வந்திருக்குது, அல்லாஹ்வுடைய வெற்றி வரப்போகுதுன்னு வருது. எதுக்கே அவுபக்கர் இப்படி உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கிறாரு அப்படின்னு உமர் ரதி அல்லாஹ் உட்பட கேட்டார்கள். யார் ரசூலல்லாஹ்? ஒரு அற்புதமான வசனம் வந்திருக்கிறது, அல்லாஹ்வின் உதவியும் வெற்றியும் வருகிறது, அணி அணியாக இனி முஸ்லீம் ஆவார் என்று வருகிறது. அவுபக்கர் அழுது கொண்டிருக்கிறார் என்று சொன்ன போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாய் சொன்னார்கள், இந்த ஆயத்தின் விளக்கம் அப்படி அல்ல, அது உண்மையான விளக்கத்தை அவர் தெரிஞ்சதுனால அழுகிறார்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூபக்கருக்கு மட்டும்தான் அந்த விளக்கம் தெரிஞ்சிருக்கு, அழுகிறார். ஏன் அழுகிறீங்க அபூபக்கர்னு கேட்டப்பதான் உமர் ரலியல்லாஹு கேட்கிற போது சபையில எழுந்து தேம்பி தேம்பி சொன்னார்கள், இனி நீண்ட காலத்திற்கு ரசூலுல்லாஹ் நம்மோடு இருக்க மாட்டார்கள், இந்த ஆயத்திற்குள்ளே ரசூலுடைய மவுத்து செய்தி இருக்கிறது என்று சொன்னார்கள். ரிசல்லா அலை செல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு மட்டும்தான் இந்த வசனத்தை மிகச்சரியாக புரிந்து கொண்டார்கள். இதாஜாக நசுருல்லாஹி வல் ஃபத்ஹு, அல்லாஹுவின் வெற்றி வருகிற போது அணி அணியாக இஸ்லாத்திற்குள்ளே மக்கள்கள் நுழைந்தால் ரசூலுக்கு வேலை முடிஞ்சுன்னு அர்த்தம். இனி அவங்க மேலே போக போறாங்கன்னு அர்த்தம். கடைசி சூரா மொத்தமாய் கத்தையாய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஒரு மெசேஜை கொடுத்து உலகத்திற்கு அந்த வகையை முடிக்கிற போது ஒரு மெசேஜ் அல்லாஹ் சொல்றான். என்ன தெரியுமா? கடைசி வசனத்துல அந்த கடைசி ஆயத்துல ஃபஸ்பிஹு பிஹம்தி ரப்பிக வஸ்தௌஃபிர், நபியே இதோட அத்தியாயத்தெல்லாம் முடிச்சுட்டேன், இனி நீ கடைசி வரைக்கும் என்ன செய்யணும், என்னை புகழ் தஸ்பீக் செய்ய வஸ்தௌஃபிரு, அதிகமாக என்னிடத்துல பாவம் பண்ணிட்டு தெரிஞ்ச ஏறி இன்னவுக்கான தௌபாபா, உன் தௌபாவுக்குள்ள நான் ஏத்துக்கிறேன், உன் தௌபாவை மட்டுமல்ல யார் செய்தாலும் ஏற்றுக்கொள்கிறேன். இந்த உலகத்திற்கு உண்டான கடைசி மெசேஜ் என்ன தெரியுமா? ரப்பை திக்ரு செய்வதும் ரப்பிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்பதும். இந்த ரெண்டையும் செய்யுங்கள், கியாமத்து வரைக்கும் இந்த உலகத்திற்கு உண்டான கடைசி மெசேஜ் இது. அல்லாஹுவை புகழ்கிற திக்ரும் அல்லாஹ்விடத்திலே செய்கிற இஸ்திக்பார் என்கிற பாவ மன்னிப்பும் கயாமத்து வரை இருக்கட்டும் என்பதைத்தான் கடைசி வசனமாக அல்லாஹ் இறக்கி கொடுத்து இதை செய்தால் இன்னகுக்கான தௌபாவா, உங்களுடைய தௌபாவை எல்லாம் நான் கபூல் செய்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். நான் எதற்கு சொல்ல வருகிறேன்? இந்த உம்மத்து செய்ய வேண்டியது ஒண்ணு மட்டும்தான், இலங்கைய பாவத்தை மன்னிச்சது. கதற வேண்டும், அழுக வேண்டும், ஒத்துக்கொள்ள வேண்டும், அல்லாஹ்விடத்திலே மன்றாக வேண்டும், மன்றாட வேண்டும். இதுவெல்லாம் இந்த ரமலானுடைய 10 தினங்களுக்குள்ளே நமக்கு வந்துவிட்டால் போதும், ரமலான் நமக்கு சென்று ஆகிவிடும். நமக்கு நிறைய காலம் இருக்கிறது. மிகச்சரியாய் இது 2வது 10 முதல் ஜும்மா மட்டுமல்ல முதல் நாள், நமக்கு இன்னும் 10 இருக்கிறது. தொடர்ந்து பிரார்த்திக்கலாம், தொடர்ந்து அல்லாஹ்விடத்தில் அழுகலாம். யல்லா என் பாவத்தை மன்னிச்சிரு, எனக்கு அதை கூடு இதை கூடு எதுவும் தேவையில்லை, நீங்க மன்னிப்பு மட்டும் நீங்க அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள், அவன் மலையை தருவான், மக்களை தருவான், செல்வத்தை தருவான், நீர் ஓடைகளை ஆக்குவான், எல்லா ரிசுக்குகளின் வழிகளையும் அவன் கொடுப்பான், ஒவ்வொரு நெருக்கடியில் இருந்தும் உங்களை தப்பிக்க வைப்பான், ஒவ்வொரு விஷயத்தில் இருந்தும் அல்லாஹ் கவலைகளை எல்லாம் சந்தோஷமாக மாற்றுவான். நம்ம இது என்ன கேட்கணும்னா பாவ மன்னிப்பு மட்டும்தான் கேட்கணும். நம்ம என்ன கேட்கிறோம்? இதை பாவ மன்னிப்பை விட்டுட்டு கீழே இருக்கிறத ஃபுல்லாக கேட்குறோம். மக்களை கொடு, அதை கொடு, இதை கொடு, செல்வத்தை கொடு, என்ன கடைசியில் கேட்கல? பாவத்தை மன்னிச்சதுன்னு மட்டும் கேட்கல. ஆனால் மன்னிச்சுக்கிறத மட்டும் நீ கேட்டன்னு சொன்னால் நீ கேட்காத எல்லாத்தையும் நான் கொடுக்குறீங்கிறான். நாம் அதிகமாக மன்னிப்புக்காக வேண்டித்தான் நிறைய பிரார்த்தனைகள் செய்ய வேண்டி இருக்கிறது.
நேரம் நமக்கு நிறைய இருக்கிறது. ரமலானுடைய 10 தினங்கள் தொடர்ந்து பிரார்த்திப்போம். ஒரு மனிதனுடைய தொண்டை குளித்து ரூபு வருகிற வரைக்கும் அவன் பாவ மன்னிப்பு தேட முடியும். இந்த ரூபு இங்க வந்துருச்சுன்னு சொன்னா தௌபா செய்யற வாசலை அல்லாஹ் மூடி விடுவான். அதற்கு பிறகு அவர் கத்தினாலும் பிரயோஜனம் இல்லை. நமக்கு அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம், ஃபிரௌன் தண்ணீரிலே மூழ்கிறான், தண்ணீருக்குள்ளே மூழ்கி கொண்டிருக்கிறான். தப்சீர்ல வருது இந்த அலை அடிக்கிறது பாருங்க, அலை இந்த தொண்டையில் அடித்து வாய்க்கு தண்ணி அடிக்கிறது. அந்த மாதிரி ஒரு சூழல் இந்த தொண்டை வரைக்கும் மூங்கி விட்டால் நடுக்கடல். அந்த அலை அடிக்கிறதுல தொண்டையில் அடித்து அப்படி மேலே வாய்க்கு அந்த தண்ணி போகுது. கிட்டத்தட்ட சக்கராத்துடைய அந்த தொண்டைக்கு ரூபு வரக்கூடிய நேரம் அதுன்னு கூட வச்சுக்கிறலாம். அப்படி இருக்கிற போது குர்ஆன்ல அந்த வார்த்தை வருது, அதுவரை விடாப்பிடியாக இருந்த ஃபிரௌன் அமன் துதிகி பனு இஸ்ராயில வனமினல் முஸ்லிமீன் கத்தனா. பனு இஸ்ரவேலெல்லாம் யாரை ரப்பு என்று சொல்லி ஈமான் கொண்டார்களோ நான் அந்த ரப்பை ஈமான் கொள்ளுகிறேன், அனமினல் முஸ்லிமீன் நான் முஸ்லீம்கள் இருந்து ஆகிவிட்டேன். அப்ப கூட ரப்புன்னு சொல்லல. பனு இஸ்ரவேலர்கள் எந்த இறைவனை ஈமான் கொண்டாங்களோ அந்த இறைவனும் தான் சொன்னான். இருந்தாலும் நான் முஸ்லீம் ஆகிவிட்டேன் கலிமா சொல்லுகிறேன் என்று கத்துக்கிற போது ரப்பு சொல்லுகிற கோபமான வார்த்தை இல்லை, ரொம்ப பரிதாபமான வார்த்தை. என்ன தெரியுமா, குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், ஆலான உனக்கு இப்பதான் புத்தி வந்துச்சா, இப்பதான் புத்தி வந்ததா, உக்கது அசைத்த கபுல், இதுக்கு முன்னாடிலாம் உனக்கு நிறைய கொடுத்த நேரம், 490 வருஷம் கொடுத்தேன், 490 வருஷம் உனக்கு தௌபாவுக்காவடி தௌபாவுடைய கதவு திறந்து வச்சேன். நடுக்கடல்ல வந்து மாட்டி அலை அடிக்கிற போது வாய்க்கு தண்ணீர் போகிற போது நான் ஈமான் கொண்டேன்னு கத்துறியப்பா, ஆனா இப்பதான் உனக்கு புத்தி வந்ததா, இதுக்கு முன்னவெல்லாம் நீ பசாது செய்து கொண்டிருந்தாய், அப்பையெல்லாம் நீ மன்னிச்சிருன்னு சொல்லல அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிற போது திருக்குறள் இருக்கிறது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நடுக்கடல்ல மண்ணை எடுத்து வாயில ஃபுல்லா வச்சு அடைச்சிட்டாங்க. ஏன் அப்படி செய்தார்கள், யாரெல்லாம் நான் முஸ்லீம் ஆயிட்டேன்னு கத்துனவன் திரும்ப யாரெல்லாம் நான் பாவம் பண்ணிட்டேன் மன்னிச்சிருந்து அவன் அடுத்து கத்துவான், அல்லாஹ் மன்னிச்சிருவான், இவன் மன்னிப்பு வாங்கக்கூடாது, இந்த வார்த்தையை அவன் சொல்லிடக்கூடாது என்பதற்காக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மண்ணெடுத்து அடைக்கிறார்கள். ஏன் மலக்குக்கு இப்படி ஒரு கோபம், அந்த ரப்புக்கும் லஹலான்னு யாருமே சொல்லாத வார்த்தை அவன் தான் சொன்னான், நான் கடவுள்களில் ஆகப்பெரிய கடவுள்னு சொன்னான். சைத்தான் கூட அண்ணா அல்லான்னு சொல்லல, அவன் பிற பொருள்களைத்தான் கடவுளாக காட்டினான், மரத்தை கடவுளாக காட்டினான், கல்லை கடவுளாக காட்டினான், உலகத்தின் வேறு பொருளைத்தான் கடவுளாக காட்டி திருப்பினானே தவிர எந்த இடத்திலையும் சைத்தான் நான் ரப்பு என்று சொல்லவில்லை. ஃபிரௌன் சொன்னான், இந்த வார்த்தையை சொன்ன நாளிலிருந்து மலக்குகளுக்கெல்லாம் கோபம், எப்படி அல்லான்னு சொல்லலாம், என்னைக்காவது கையில கிடைக்கட்டும் என்று வசமாக மாட்டுவதற்கு நேரம் பார்த்திருந்தார்கள், இப்ப நடுக்கடலிலே மாட்டிக்கொண்டான். மன்னிச்சிரு என்று அடுத்து இவன் கட்டினால் ரப்பு மன்னித்து விடுவான், ஆகவே மன்னிப்பு வாங்கக்கூடாது என்று சொல்லி மண்ணெடுத்து அவர்கள் வாயிலே அப்பிய வரலாறு குர்ஆனில் இருக்கிறது. ஏன் சொல்ல வருகிறேன், ஃபிரௌன் கூட 1 தடவைக்கு 2 தடவை கட்டி இருந்தாலும் அந்த ஃபிரௌனையும் அல்லாஹ் மன்னித்திருப்பான், அவன் கஃபார், அவன் கஃபூர், அவன் ரஹீம் என்றெல்லாம் வருகிறது. அப்படிப்பட்ட பெரும் பெரும் பாவிகளையெல்லாம் மன்னிக்கிற இறைவன் கண்டிப்பாக நம்மையும் மன்னிப்பான். இந்த 10 தினங்களில் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி கதறுவோம், மன்றாடுவோம், தகஜத்தில் கேட்போம், இப்தாரிலே கேட்போம், யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னித்து விடு என்று கேட்போம். இந்த ரமலான் போகிற போது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையில் போக வேண்டும். அப்படி போனால்தான் அந்த ரமலான் அவருக்கு கை கொடுத்திருக்கிற அர்த்தம், இல்லை என்றால் ரமலான் போனதற்கு பிறகும் அவருடைய பாவத்தை மன்னிக்காமல் அப்படியே இருக்கிறது என்று சொன்னால் அந்த ரமலானிலே அவர் எந்த விதமான வரக்கத்துகளையும் அடைந்து கொள்ள வேண்டும் அர்த்தம். எல்லாம் அல்ல, இறைவன் நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னிப்பானாக. இந்த 10 தினங்கள் தௌபாவை யாருக்கெல்லாம் அல்லாஹ் விசாலப்படுத்தி ஏற்றுக்கொள்கிறானோ அப்படிப்பட்ட கூட்டத்தில் அல்லாஹ் நம்மளையும் சேர்ப்பானாக. இருக்கிற ரமலானை அவருடைய ரஹமத்தோடு எதிர்கொண்டு முடிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் அதே குடும்பத்தார்களுக்கும் தருவானாக. ஆமீன். வாஃபர் தாவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.